அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்று ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்ட தூர்தர்ஷனின் பொன்விழா நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து தவறாக பாடப்பட்டது. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். முழு விவரங்கள். அகிலா வணக்கம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதாவது இன்று சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் ஆளுநர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பெருமைக்குரிய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடும்பொழுது அதில் வரக்கூடிய தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிட நல் திருநாடும் என்ற வரிகள் புறக்கணிக்கப்பட்டது மாபெரும் தவறாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இச்செயல் மிகவும் கண்டனத்துக்குரியது என்றும் திராவிடம் என்ற சொல் அடித்தட்டு மக்கள் வாழ்வின் பேரொளி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். திராவிடம் என்ற சொல் அடக்குமுறைக்கு எதிரான பெரும் புரட்சி என்றும் திராவிடம் என்ற சொல் உலகின் தொன்மையான நாகரிகத்தின் குறியீடு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக மக்களின் உணர்வை புண்படுத்தும் திராவிட பண்பாட்டை செருமைப்படுத்தும் வேலைகளை எவர் செய்திருந்தாலும் கைவிட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தின் மூலமாக ஒரு அறிக்கையாக வெளியிட்டு அவர் இந்த கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.